நம்ம இந்த வீடியோவில் டிஆர்பி 17ல் மெக்கானிக்கல் சாரி மேத்தமெட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்து நம் இந்த டாபிக் இந்த சிலபஸ் வந்து நம்மளுக்கும் இருக்குது. ஸோ வந்து இது எப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பார்ட்டிக்கல் வெலாசிட்டி ஃபார் எ பாசிபிள் மோஷன் ஆஃப் அன் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் மோஷன் அண்டர் நோ பாடி ஃபோர்ஸஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ரிசல்டன் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டிக்கலுக்கான ரிசல்ட் வெலாசிட்டி வேர் வி நாட் அண்ட் ஏ ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் கிவன் பை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இந்த சம்மு டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம் இது பாசிபிள் மோஷனாக இல்லையான்ட்டு. ஏன்னா வந்து சப்போஸ் பாசிபிள் மோஷனாக இல்லைனா நம்ம கொஷினை வந்து சேலஞ்ச் கூட பண்ணலாம் இல்லையா. அதனால் வந்து இல்லைனா வந்து கொஷினை வந்து நம்மளுக்கு டிஆர்பி நெக்ஸ்ட் டைம் வந்து இதுமாரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு வெதர் இட் இஸ் ஏ பாசிபிள் மோஷன் ஆர் நாட்ன்ட்டு கேட்டாங்கன்னா அது தெரியாமல் போயிடக்கூடாது. ஸோ வந்து பாசிபிள் மோஷனாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். பாசிபிள் மோஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா டோ ரோ பை டோ டி ப்ளஸ் ரோ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ரோ இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ப்ளஸ் ரோ இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ இசட்ன்ற மாதிரி. டி வந்து டைமு, ரோனா டென்சிட்டி, வினா யூனா வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன், வெலாசிட்டி இன் ஒய் டைரக்ஷன், வெலாசிட்டி இன் இசட் டைரக்ஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஃபார் இன் கேஸ் ஆஃப் ஸ்டடி ஃப்ளோக்கு, ஸ்டடி ஃப்ளோனா என்ன மீனிங்னா, இப்போ இதுமாதிரி ஒரு பைப் இருக்குன்னா இதுக்குள்ள ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகிட்டுருக்குன்னா, இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டில் டென்சிட்டி இருக்குன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் டென்சிட்டி இருக்குன்னா, டைமை பொறுத்து இந்த பாயிண்ட்டில் வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது, எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ஃப்ளோன்னு சொல்லுவோம். பட் மேபி இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட்டில் வேறு டென்சிட்டியாக இருக்கலாம், பட் டைம் பொறுத்து அங்கேயும் சேஞ்ச் ஆகுது. த்ரோ அவுட் தான் சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது, பட் அந்த பாயிண்ட்டில் எப்போவுமே டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகாது. அதுதான் வந்து ஸ்டடி ஃப்ளோ. இன் கேஸ் ஆஃப் ஸ்டடி ஃப்ளோக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஜீரோ ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இன் கேஸ் ஆஃப் இன்கம்ப்ரசிபிள், அவங்க இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் மோஷன் சொல்லிக்கிறதுனால இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோனால டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது, அதுமாரி டைமில் இதுவும் ஜீரோ ஆகிடும். இந்த ரோ வந்து காமனாக வெளியே வந்துடும், ஏன்னா அது எப்போவுமே சேஞ்ச் ஆகிறதுனால ஃபார் இன் கேஸ் ஆஃப் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோக்கு. ஸோ அந்த ரோ ஈக்குவல் டு ஜீரோன்ற மாதிரி கொண்டு போயிட்டிங்கன்னா, அதுமாரி இது ரிசல்டன்ட் வெலாசிட்டின்னு இருக்குது. ரிசல்டன்ட் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா ஐ வெக்டருக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க எல்லா காம்போனண்ட்டும் வந்து யூ காம்போனன்ட்டு, கே வெக்டருக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க எல்லா காம்போனண்ட்டும் டபிள்யூ காம்போனன்ட். சப்போஸ் ஜே காம்போனண்ட்டுக்கு பக்கத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒய் காம்போனன்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஒய் காம்போனன்ட் இல்லாதனால நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்து இங்கே இல்லை, இங்கே இந்த டேர்ம் வந்து இல்லை. சரி ஓகேவா. ஸோ நம்ம இது ரெண்டுத்து தான் எடுத்துக்கணும். அதுலேயும் ரோ காமன் எடுத்து ஈக்குவல் டு ஜீரோன்ற மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிறதா இல்லையான்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து காஸ் பை எக்ஸ் பை டூ ஏ காஸ் பை இசட் பை டூ ஏன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்களா. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பை பை டூ ஏன்ற காமனாக இருக்குன்னா அதை நான் பின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ நான் அந்த எக்ஸை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா என்ன ஆகும், மைனஸ் சைன் bx டாட் பி அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் காஸ் பி இசட் அதுமாதிரி ஆச்சா. நெக்ஸ்ட்டு வந்து நான் இசட் பொறுத்து பண்ணுற மாதிரி இருக்குமா, இசட் பொறுத்து பண்ணிங்கன்னா காஸ் பி இசட் டாட் பி சைன் பிஎக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சேமாக இருக்குது, நெகட்டிவ் சைன் ஆப்போசிட் சைனில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு ஜீரோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது பாசிபிள் மோஷன் தான். ஸோ கொஷினும் வந்து கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இது எதுவும் ஆப்ஷன் இல்லை, ஆன்சர் கேச்சு செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கேட்ட ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் வெலாசிட்டியிலேருந்து நம்ம மொமெண்டம் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படின்னா, ஸோ இது மொமெண்டம் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறது, இது வந்து சப்ஸ்டான்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க, இல்லை டோட்டல் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க, இன் ஆல் டைரக்ஷன்லையும் ஓகேவா. எக்ஸ்னால் வந்து பாடி ஃபோர்ஸஸ் இன் ஆல் டைரக்ஷன், அதாவது பாடி காம்போனன்ட் ஃபோர்ஸஸ். டெல்டா பின்னா ப்ரெஷர் கிரேடியன்ட், ரோனா டென்சிட்டி ஓகேவா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து நோ பாடி ஃபோர்ஸ் காம்போனன்ட் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நோ பாடி ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டுனால நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் இது வந்து ஜீரோ ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போனன்ட் வந்து எப்படி அதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் டைரக்ஷன் எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இசட் பொறுத்து எப்படி அதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஈக்குவேஷனாக இருக்கும். நம்ம அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பிகாஸ் நம்மளுக்கு எப்பவுமே எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ஸ்டடி ஃப்ளோக்கு பார்த்தீங்கன்னா யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு டோ யூ பை டோ இசட்டு இது ஐ டைரக்ஷனுக்கு ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜே டைரக்ஷன் ப்ளஸ் ஜே டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா
u into dou v by dou x plus v into dou v by dou y plus w into dou v by dou z. Next plus பண்ணிக்கிறேன். K directionல பார்த்தீங்கன்னா u into dou w by dou x plus v into dou w by dou y plus w into dou w by dou z. இது எல்லா காம்போனெண்ட்டும் ஒன்றா வரும். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா பி பை ரோ. ஓகேவா? கிரேடியண்ட் கிரேடியண்ட் எப்படி எதுன்னு தெரியும் இல்லையா? ஐ வெக்டர் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ரெஷர் ப்ளஸ் ஜே வெக்டர் டோ பி பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் டோ பி பை டோ இசட். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கா இன்கம்ப்ரெசிபிள்னாலும் அப்படியே தான் இருக்கும். நோ சேஞ்ச். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி வி டைரக்ஷனில் இல்லவே இல்லை. ஏன்னா ஜே காம்போனன்ட் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஜே காம்போனன்ட் எதுவுமே இல்லை. ஐ காம்போனன்ட் கே காம்போனன்ட் தான் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூ டபிள்யூ. ஓகேவா? ஸோ வந்து நம்மளுக்கு அந்த காம்போனன்ட்ஸ் எதுவுமே இல்லாததுனால இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுலாம் ஜீரோ ஆகும்னு செக் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் ஜீரோ, விவிவி ஸோ எவ்ரி திங் ஜீரோ, இங்கே ஜீரோ. ஸோ காம்போ இப்போ நம்ம ஈக்குவேஷன் ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ ஈக்குவேஷன் நமக்கு ரெடியூஸ் ஆகிடுது. எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு டோ யூ பை டோ இசட் இந்த ஐ டைரக்ஷனில் ப்ளஸ் கே டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு நம்மளுக்கு. ஸோ அந்த கிரேடியண்ட் வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு கிரேடியண்ட் வந்து நான் இப்போதைக்கு கிரேடியண்ட்டே வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபைனலாக நம்ம மாற்றிக்கலாம். இந்த ரோ அப்படியே இருக்குங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூ காம்போனன்ட் டபிள்யூ காம்போனன்ட் தெரியும். நான் பியை வந்து அதை பி ஈக்குவல் டு பை பை டூ ஏ நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ வெக்டர் ஃபஸ்ட் நான் இதை பார்க்குறேன். இது நான் சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். யூவோட காம்போனன்ட் நமக்கு தெரியும் இல்லையா? யூவோட வேல்யூ வி நாட் காஸ் bx காஸ் bz யூவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு யூவை பொறுத்து யூவை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அங்கேயும் வி நாட் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸில் வரும் இல்லையா? அப்போ மைனஸ் சைன் bx டாட் அகெயின் இதை பண்ணிங்கன்னா b அப்படின்ற மாதிரி வரும். டாட் காஸ் bz. ஓகேவா? ஸோ இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் வரும் ப்ளஸ் டபிள்யூ டேர்ம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சைன் பிஎக்ஸ் வி நாட் இருக்குது, சைன் பிஇசட். நெக்ஸ்ட்டு யூஓ வந்து டபிள்யூ இசட் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு வி நாட் காஸ் பிஎக்ஸ் மைனஸ் சைன் பிஇசட் டாட் பி. இது இந்த டேர்ம் தான் நான் பண்ணியிருக்கேன். இது நான் ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா ஐ வெக்டார் வி நாட் ஸ்கொயர்னு வெளியே வரும். ஸோ வி நாட் ஸ்கொயரு காஸ் பிஎக்ஸ் இருக்குது. வேறு என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ் பிஇசட் காஸ் பிஇசட் இருக்குது, சைன் பிஇசட் சைன் பிஇசட் இருக்குது, நெகட்டிவ் சைன் இருக்குது. நெகட்டிவ் சைன் காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பி இருக்கு இல்லையா, அந்த பியும் நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அதுமாரி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் பிஇசட் காஸ் பிஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? சைன் டூ தீட்டா ஈக்குவல் டு டூ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அதாவது இங்கே இந்த என்ன வேல்யூ இருக்கோ டிவைட் பை டூ போட்டு இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? சப்போஸ் இங்கே இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பை டூவால் மல்டிப்ளை பண்ணி நம்ம அந்த இதுமாதிரி எழுதிக்கணும். இந்த டேர்ம் நம்மளுக்கு இருக்குன்ற பட்சத்தில் இந்த டேர்ம் என்னம்னா ஒன் பை டூ, ஒன் பை டூ வந்து சைன் டூ தீட்டான்னு எழுதலாமா? ஸோ ஒன் பை டூ இது இதுவும் காஸ் ஸ்கொயர் இதுன்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மைனஸ்லாம் காமன் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒன் பை டூ காஸ் பிஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் இருக்குது. ஸோ பிக்கு பதிலாக நம்ம பி டிவைட் பை டூனால டூ பிஎக்ஸ்னு எழுதிக்கணும். சைன் 2bx. ஓகேவா? அதே மாதிரி ப்ளஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் சைன் பிஇசட் சைன் பிஇசட் இருக்குது. சைன் ஸ்கொயர் பிஇசட் அப்படின்னு எழுதியாச்சு. இங்கே நெகட்டிவ் சைனில் காமனாகவே எடுத்துட்டேன். வி நாட்டும் வி நாட் ஸ்கொயரும் காமனாக எடுத்துட்டேன். பியும் காமனாக எடுத்துட்டேன். இங்கும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன் பை டூ இந்த டேர்ம் இந்த டேர்முக்கு சைன் டூ பிஎக்ஸ். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பை டூ சைன் டூ பிஎக்ஸ் வெளியே எடுத்துட்டிங்கன்னா காமனாக ஐ வெக்டர் v நாட் ஸ்கொயர் இன்ட்டு பி ஒன் பை டூ சைன் டூ பிஎக்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் காஸ் ஸ்கொயர் பிஇசட் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பிஎஸ்ட் வேல்யூ ஒன்று இல்லையா? ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோம் இந்த டேர்முக்கு.
எந்த டேர்முக்கு, இந்த டேர்முக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ நான் இது சம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதேமாதிரி நீங்கள் எதுக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, இந்த டேர்முக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டேர்ம் வரும்னு நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் மறக்க வேணாம், சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் அது அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி தான் ஒரு டேர்ம் கிடைக்கும், பாசிட்டிவ் சைனில் வி நாட் ஸ்கொயர் பி ஒன் பை டூ சைன் டூ பிஎக்ஸ் பிஇசட் என்ற மாதிரி டேர்ம் வரும். ஓகேவா, சைன் டூ பிஇசட் மாதிரி வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆக்சுவலாக வரும் கண்டிப்பாக. வரலனா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரெண்டு டேர்ம் நான் எழுதிக்கிறேன். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டெல்டா பி பை ரோ. ஓகேவா, இப்போ இந்த மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்கள் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன், இங்கே மைனஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஐ வெக்டர் வி நாட் ஸ்கொயர் பி பை டூ சைன் பிஎக்ஸ் மைனஸ் மைனஸ் கே வெக்டர் வி நாட் ஸ்கொயர் பி பை டூ சைன் டூ டூ பி இசட் ஈக்குவல் டு ஒன் பை ரோ காமன் எடுத்துட்டேன். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஐ வெக்டர் டோ பி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் டோ பி பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் டோ பி பை டோ இசட். இந்த டேர்ம் நம்மளுக்கு இல்லைங்க, ஸோ இது ஜீரோ. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போனா வந்து ஐ வெக்டர் டோ பி பை டோ எக்ஸ் ப்ளஸ் கே வெக்டர் டோ பி பை டோ இசட் இப்படி எழுதிக்கலாமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா ஈச் அண்ட் எவரி காம்பவுண்ட் தனியாக கொண்டு போயிட்டு கூட பிஏ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் ஐ காம்பவுண்ட் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஐ காம்பவுண்ட் தனியாக எடுத்திங்கன்னா ஒன் பை ரோ டோ பி பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு வி நாட் ஸ்கொயர் பி பை டூ சைன் டூ பிஎக்ஸ். இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணணும், ஸோ அதான் என்ன போயிடும், சிங்கிள் வேரியபிள்னால இங்கே வந்து டிபியாக மாறிடும். ஓகேவா, எப்பவுமே பார்ஷியல் டெரிவேட்டிவ் தெரியும் இல்லையா. இப்போ இதுமாதிரி நம்ம தனியாக ஸ்பிளிட் பண்ணிட்டோம்னா பி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மட்டும் தான் இருக்குதுங்க, வேறு எதுவும் பொறுத்தவரை இல்லை. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம், டிபி பை டிஎக்ஸ்ன்ற மாதிரி இதெல்லாம். ஸோ அப்போ வந்து இந்த ரோ வந்தானே போயிடும். ஸோ ரோ வந்தானே போயிடுச்சுன்னா டிபி ரோ இன்ட்டு வி நாட் ஸ்கொயர் பி பை டூ சைன் டூ பிஎக்ஸ் அப்படி இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இன்டிஃபினைட் இன்டெகிரல், நம்மளுக்கு லிமிட் தெரியாததுனால பி ஈக்குவல் டு ரோ இன்ட்டு பி நாட் ஸ்கொயர் பி பை டூ சைன் டூ பிஎக்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் டூ பிஎக்ஸ் டிவைடட் பை அகெயின் இந்த டூ பி கீழே வரும், டூ பி ப்ளஸ் சி அப்படின்ற மாதிரி வரும். சி ஒன்று வச்சுக்கிறாங்க, சி வச்சுக்கிட்டோமா, இப்போ என்ன நான் கேன்சல் ஆகுன்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ இது பி எக்ஸ் டைரக்ஷன்றனால, ஸோ எக்ஸ் டைரக்ஷன் வச்சு பி கண்டுபிடிக்கனால பிஎக்ஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வி நாட் ஸ்கொயர் இந்த பி கேன்சல் ஆகிடும். ஸோ பை ஃபோர் மைனஸ் காஸ் டூ பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஒன் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். நீங்கள் அதேமாரி வந்து நீங்கள் எதுக்கு இதுமாதிரி நீங்கள் ஜே காம்போ இசட் காம்போனண்ட்டை வந்து சார் டபிள்யூ கே காம்போனண்ட்டை வந்து நீங்கள் தனியாக ஸ்பிட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பி ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரோ வி நாட் ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் காஸ் டூ பி இசட் ப்ளஸ் சி டூன்ற மாதிரி கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்டன்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ரோ வி நாட் ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் காஸ் டூ பிஇசட் மைனஸ் காஸ் டூ பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஏன்னா காம்பவுண்ட் வந்து சி ஒன் சி டூன்ற மாதிரியும் போகலாம், அது காமனாக வந்து ஆட் பண்ணி சிங்கிளாக சின்ற மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பின்றது வந்து என்னது ஃபைவ் பை டூ ஏ. ஸோ அந்த டூ அந்த டூ கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், காஸ் ஃபைவ் பை ஏ இன்ட்டு இசட் மைனஸ் காஸ் ஃபைவ் பை ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா அது ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.